வணக்கம் நண்பர்களே. G7 உச்சி மாநாட்டு இட்டாலியில் நடந்ததை பற்றி போன வீடியோவில் பார்த்தோம். அதில் வந்து நான் இந்தியாவை பற்றி பேசலை. ஏன் அப்படின்னா, அது தனி வீடியோ போனோம், அவ்வளோ விஷயம் இருக்குது அதில். இன்றைக்கி உலகம் வந்து இந்தியாவை தான் நோக்கி பார்க்குது அப்படிங்கிறதையும், இந்தியாவுக்கு G7 மாநாட்டில் என்ன மாதிரி மதிப்பு கொடுத்தப்பட்டது, என்ன எதிர்பார்க்குறாங்க ரெண்டாவது விஷயம், நம்மகிட்ட நாம் எப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கோம், எப்படி நடந்து கொள்கிறோம், உலக லெவலில் எப்படி நடந்துக்கிறோம், நமக்கான ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் என்ன இருக்குது, வீக்னஸ்னு கிடையாது ஸ்ட்ரென்த்து என்ன இருக்குது அப்படின்லாம் பார்க்கலாம். இதை தவிர முக்கியமாக நான் இந்த வீடியோவில் என்ன உங்ககிட்ட குறிப்பாக எடுத்து சொல்லலாம் இருக்கேன் அப்படின்னாக்க, என்னுடைய அப்சர்வேஷனாக என்ன சொல்லலான் இருக்கேன்னா, G7 மட்டும் இல்லாமல் மோடி 3.0, அதுக்கு முன்னாடி என்ன மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, இப்ப என்ன பேசிட்டு இருக்காங்க, அதாவது முன்னாடினா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே என்னென்னலாம் சொன்னாங்க, இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இப்ப எங்க கொண்டு வந்து நிக்கிறோம் அப்படிங்கிறது, இந்த ஒரு சில விஷயங்களை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். முதல்ல வந்து உலக நாடுகள்ல, அதுவும் குறிப்பா இந்த 7 நாடுகள் G7 இருக்கிற நாடுகள் வந்து இந்தியாவை எப்படி பாக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அதை பாக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா என்ன செஞ்சிருக்கிறத பார்த்தோம்னா, அவங்க எப்படி, அவங்களுடைய பார்வை எப்படி மாறி இருக்கு, பிரமிப்பா இருக்கு, பெருமிதமா இருக்குன்றது நமக்கு தெரிய வரும். முதல்ல வந்து இந்தியா வந்து அவங்க எப்படி சொல்றாங்கனாக்க, இன்னைக்கு இல்ல, இந்த ரீசெண்டா, அதாவது இந்த இஸ்ரேல் ஹமாஸ் வார் ஆரம்பிச்ச சமயத்துல அரபிக்கடல்ல வந்து நிறைய இந்த சோமாலி சி பைரேட்ஸ்னால நிறைய தொந்தரவுகள்லாம் நடந்தது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதை உடனே இந்திய கடற்படை போய் எல்லா இதையும் தடுத்து நிறுத்தி காப்பாத்தி, கப்பலை காப்பாத்துறது, அந்த குழுக்களை காப்பாத்துறது, எல்லாம் பொருட்களை காப்பாத்துறது, எந்த சேதங்களும் இல்லாம, எந்த நாடுன்னு பார்க்காம, இன்க்ளூடிங் பாகிஸ்தானையும் சேர்த்து சொல்லலாம், அந்த கப்பலையும் சேர்த்து நம்ம காப்பாத்திருக்கோம் நம்மளுடைய நேவல் படையை வச்சு. இதை வந்து கடற்படையை வச்சு அது மாதிரி செஞ்சிருக்கோம், அதை வந்து ஒரு பொறுப்பான செயலா பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடியோ நீங்க பாத்தீங்கன்னாக்க, இந்த அளவுக்கு செஞ்சிருப்பாங்க இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இந்த அளவுக்கு ஒரு பொறுப்பை கையில் தானே எடுத்துக்கிட்டு மற்ற நாட்டுக்கு உதவி செய்யறதோ, மற்ற நாட்டு மக்களை காப்பாத்துறதோ, இதெல்லாம் வந்து முதல் முறை, அதாவது இது ஒரு புதிய வழிமுறைகள் அப்படிங்கிற மாதிரி உலக நாடுகள் இந்தியாவை பார்க்குறாங்க. அது ஒரு பாயிண்ட் பார்க்கணும். இன்னும் சில பாயிண்ட் என்னென்னலாம் பார்க்குறோன்னா, ராஜ்நாத் சிங் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திருப்பியும் அவரே இராணுவ மந்திரியாக வந்ததுனால அதே பாலிசி தொடரும், அதே கோட்பாடுகள், அதே குறிக்கோள்கள் எல்லாம் தொடரும், அதில் எந்த விதமான தொய்வும் இருக்காது அப்படிங்கிற. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இண்டோ பசிபிக் ரீஜன் மற்றும் இந்தியன் ஓஷன் ரீஜன், இந்த ரெண்டு இடத்துல எந்த மாதிரி பிரச்சனை, அதாவது நம்ம அரபிக்கடல், பே ஆஃப் பெங்கால் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காரு, எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் வி வில் கிவ் த ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் டு ஹெல்ப், நாங்க முதல் உதவியாக வந்து நிப்போம் உதவி செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை ரொம்ப பாராட்டக்கூடிய வகையில பாக்குறாங்க. இதை தவிர என்ன பண்ணிருக்காங்கன்னா, மேற்கத்திய நாடுகள், அதாவது இந்த G7 இருக்கிறவங்க வந்து குறிப்பா குளோபல் சவுத் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அதை பார்க்கும்போது சைனா, இந்தியா, இது ரெண்டு தான் ஓரளவுக்கு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கிற நாடுகள். பாகிஸ்தானை பத்தி பேச முடியாது, மால்டீவ்ஸ் பிரச்சனை, அப்புறம் மொரிஷியஸ் இது சரி கிடையாது, இந்த மாதிரி பல இருக்காங்க. எல்லாம் ரொம்ப சின்ன நாடு, பொருளாதாரத்திலையும் டிஃபென்ஸ்லையும், அப்புறம் அதே மாதிரி பாப்புலேஷன் டெமோகிராஃபின்னு சொல்றது, இது எல்லாத்துலேயுமே வந்து சிறந்து விளங்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தா இந்தியா நம்பர் ஒன். இதே மாதிரி சைனாவும் இருக்கு, அவங்க பொருளாதாரத்துல நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, டெமோகிராபி, யங் பாப்புலேஷன், இளைஞர்கள் நிறைய இருக்காங்க, அதெல்லாம் கரெக்ட். ஆனா அங்க என்ன ஒரு பிரச்சனை சைனாவும் இந்தியாவையும் கம்பேர், இந்த மாதிரி பல நாடுகள் இருந்தாலும் சைனாவும் இந்தியாவை மட்டும் குறிப்பா எடுத்து அவங்க கம்பேர் பண்ணி பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சைனாவோட நம்பகத்தன்மை ஜீரோ கூட இல்ல, நெகட்டிவ், பாசிட்டிவ் விட்டுருங்க, ஜீரோ கூட இல்ல, பாசிட்டிவ் இல்ல, ஜீரோவும் இல்ல, நெகட்டிவ் சைடுல இருக்கு அவங்களுடைய நம்பகத்தன்மை. அதே வந்து இந்தியாவை பார்த்தீங்கன்னா, பாலிடிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெதர் லோக்கல் பாலிடிக்ஸா இருக்கட்டும் இல்ல ஜியோ பாலிடிக்ஸா இருக்கட்டும், எத்திக்கல், அதாவது நெறிமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய நாடு அப்படிங்கிற, உண்மையா இருப்பாங்க, நெறிமுறைகள், தனக்கு ஆபத்துனா ஏதாவது இருக்கவங்கள வம்பு சண்டைக்கு, வீண் வம்பு சண்டைக்கெல்லாம் போக மாட்டாங்க, அடுத்தவங்க நாட்டை பிடிக்கணும், அவன் சொத்தை கொள்ளையடிக்கணும், அவங்க கிட்ட இந்த மினரல்ஸ் எடுத்துக்கிட்டு வரணும் அப்படி கிடையாது, இந்த மாதிரி இதுவரைக்கும் நடந்தது இல்லை அப்படின்னு நான் சொல்லல, உலக தலைவர்கள்லாம் அந்த மாதிரி விஷன் வச்சிருக்காங்க. அப்ப நீங்க கேட்கலாம், சார் அப்போ ஏன் சார் வந்து இந்தியாவுக்கு அகென்ஸ்டா அமெரிக்காவோ இல்லை மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமோ சேர்ந்து சதி செய், கனடா இதெல்லாம் சேர்ந்து ஏகப்பட்ட சதி செய்கிறாங்க, அது ஒரு பக்கம், அதுதான் ஜியோ பாலிட்டிக்ஸ், அதில் தத்தளிச்சு தான் நம்ம வெளியில் சமாளித்து அதுலேருந்து மீண்டு நம்மளை நிலை நிறுத்துறது தான். சரி, இப்போ இந்த குளோபல் சவுத்தில் பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் வந்து இந்தியாவுக்கு நான் சொன்ன மாதிரி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னாக்க, முதல்ல இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதாவது இந்த G7 குறிப்பாக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா,
இவங்க வந்து சைனாவுக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படின்னா அது இந்தியாவில தான் முடியும், வேற யாராலையும் முடியாது அப்படின்னு. இதை தவிர அவங்களுக்கு வந்து இந்த G7 நாட்டினுடைய இன்னொரு சந்தேகம் என்ன வருதுன்னா, சைனாவும் ரஷ்யாவும் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் எல்லாம் பண்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய உதவிக்கிறாங்க. அது வந்து நல்லது கிடையாது. என்ன இருந்தாலும் கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே கம்யூனிஸ்ட் கண்ட்ரி தான், அந்த மாதிரி ஒரு கோட்பாடு இருக்கு, அந்த மாதிரி ஒரு விஷனம் வச்சிருக்காங்க. அதனால இந்தியாவை தான் கையில எடுத்து இந்தியாவால தான் எதுவுமே செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு படுது. இதுக்கு நடுவில் நம்ம யுஎன் பத்தி பார்த்தோம், பல்லு இல்லாத பாம்பு மாதிரி ஆயிடுச்சு, அது ஒரு புள்ள பூச்சி மாதிரி ஆயிடுச்சு, அது ஒண்ணுமே செய்ய முடியாது. இதுல மெயின் காரணம் என்னன்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர், இந்த 5 நாடுகள் செக்யூரிட்டி யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் பர்மனன்ட் மெம்பர்னு போட்டுட்டு அதுல இருக்கிற அந்த 5 மெம்பருக்கு வீட்டோ பவர் கொடுத்துருக்காங்க பாரு, அது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படிங்கிற மாதிரி தான். அது மெஜாரிட்டியா இருந்தா கூட பரவாயில்ல. இப்ப என்ன ஆயிடுது, இந்த வீட்டோ பவர்னால யாராவது ஒருத்தர் வந்து 5 பேர்ல வந்து இல்ல இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னாக்க 5 பேருடைய ஓட்டுமே வேஸ்ட் தான். அது மாதிரி அதுல வந்து எந்த ரெசல்யூஷனும் பாஸ் பண்ண முடியல, எந்த டெசிஷனும் எடுக்க முடியல, இந்த மாதிரி ஒரு குழப்பமான நிலைமை அந்த யுஎன்னால இருக்கிறதுனால பல குழுக்கள் ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க அவங்க அவங்களுக்கு வசதியா இருக்கிற குழுக்களை ஆரம்பிச்சுட்டாங்க. என்னென்ன குழுக்கள் இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க, இந்த G7 முன்னாடி G8 இருந்தது, இப்ப ரஷ்யா வெளியில தள்ளிட்டு G7 ஆயிடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குவாடுன்னு ஒண்ணு இருக்கு, அதுல வந்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா. இது அது என்னன்னா இந்த பசிபிக் ஓஷன்லயும் பசிபிக் இண்டோ பசிபிக் ரீஜன்லயும் சவுத் சைனா சீலியே நடக்கிற அட்டுழியங்கள், சைனாவால வர பல பிரச்சனைகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு. அது இந்தியா வந்து மெம்பரா இருக்காங்களே தவிர கையெழுத்தெல்லாம் ஒன்றும் போடல, ஏன்னா அமெரிக்காவை நம்பி எதுவும் பெருசா பண்ணிட முடியாது, அவங்க திடீர்னு வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க. அதனால நீ உன்னுடைய தலைமையில எல்லாம் பண்ண முடியாது, ஏதாவது நாங்க பண்றோம். இப்ப அதுல வச்சுதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஈவன் இந்த கல்ஃப் இதுல வந்து இப்ப இருக்கிற இந்த ஹவுதி பிரச்சனைல எல்லாம் வந்து எங்க கூட நீங்க சேருங்கன்னா அதெல்லாம் முடியாதுப்பா, எனக்கு தெரியும் என்ன காப்பாத்திக்கிறதுக்கு, மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, உன் தலைமை மேல நான் வந்து அடுத்தவங்களுக்கு போய் உதவி செய்யணுமோ என்ன காப்பாத்திக்கணுமோ அந்த ஆட்டத்துக்கு நான் வரலன்னு ஒதுங்கிதான் இருக்கு இந்தியா. ஆனா குவாட்ல வந்து இதுவா இருக்காங்க குவாடு. அதை தவிர இந்த G20 G20 பத்தி பிரபலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் சமீபத்துல இப்ப இந்தியாவில அந்த G20 மாநாடு இங்க நடந்த போது, அது ஒரு வருஷமா அத மோடிஜி எப்படி கையால் ஆண்டார் அப்படின்னு, கையில எடுத்து எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்தாரு, அதை பத்தி பிரமாதமா பேசுறாங்க. ஆக மொத்தம் என்ன சொல்றாங்க, இது தவிர இன்னும் சில இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிரிக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இப்ப பிரிக்ஸ்ல வந்து நீங்க நம்ப மாட்டீங்க, BRICSல வந்து பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, 5 கண்ட்ரி தான் இருக்கு. நீங்க நம்பவே மாட்டீங்க, இன்னும் 50 கண்ட்ரி ரெடியா இருக்காங்களாம் பிரிக்ஸ்ல, நாங்க சேர்த்துக்கிறோம், எங்களையும் சேர்த்துக்கோங்க அந்த குழுல. இந்த மாதிரி ரீக்ரூப்பிங் அப்படின்னு மாற்று 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 குழுக்கள் வர அமைச்சுக்கிட்டே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இதுல வந்து இந்த யுஎன் மேல இருக்கிற நம்பிக்கை கம்ப்ளீட்டா ஒழிஞ்சு போச்சு. அப்படி மேல நம்பிக்கையே வரமாட்டேன், பரிபூர்ண அவநம்பிக்கை ஆயிடுச்சு யுஎன் மேல இருக்க. அதனாலதான் இந்த குழுக்களை வச்சு இப்ப G7 நான் சொன்ன மாதிரி சைனா மேல எவ்வளவு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, போட்டிருக்காங்க, டெசிஷன் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ரஷ்யா மேல சில டெசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த குழுக்கள் அமையும் போது அந்த குழுக்கள்ல இருக்கிறவங்க தங்களுடைய என்னென்ன அஜெண்டா இருக்கோ அது எல்லாத்தையும் அவங்க அந்த குழுவை வச்சு பூர்த்தி பண்ணிப்பாங்க. அவங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள இருப்பாங்க. நேட்டோ யாருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் மிலிட்டரி எல்லையோ எல்லையோ உடனே அங்க வந்து நிக்கணும். அதே நீங்க பாத்தீங்கன்னா இந்த CSTO ஒண்ணு சொன்னேன், செக்யூரிட்டி ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், அது வந்து USSR இருந்து பிரிஞ்ச கண்ட்ரிக்கு. இப்ப அதுல வந்து என்னன்னா, ஆர்மீனியா வந்து ரஷ்யாவை ஓபனாவே த்ரெட்டன் பண்ணிருக்காங்க, நீ ஒரு உதவியும் பண்றதுல நாங்க அதுல மெம்பர், நீ வந்து அஜர்பைஜானுக்கு போய் உதவிப்பட்டு என்னோட எதிரிக்கு இது பண்ணிட்டு இருக்க, நாங்க இந்த CSTO இருந்து வெளியில வந்துருவோம். இந்த மாதிரி நிறைய குழுக்கள் அவங்கவுங்களுடைய அஜெண்டாவுக்கு தேவைப்படுற மாதிரி இதெல்லாம் அமைச்சு வச்சிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து இந்தியாவுடைய நிலைப்பாடை நம்ம பார்த்தோம், தார்மீக உணர்வு இருக்கு, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது, ஒரு அளவுக்கு பொருளாதார நிலைப்பாடு இருக்கு, $3 trillion மேல நம்மளுடைய பொருளாதாரம் வளர்ந்துருக்கு, உலகத்துல 5வது இடத்துல இருக்கோம், டெமோகிராபி நல்லா இருக்கு. இதை தவிர வளர்ந்துகிட்ட வர நாடு 7.5% நம்மளுடைய வளர்ச்சி GDP இருக்கு, குரோத் இருக்கு அப்படின்னும் போது, இதை எல்லாம் வச்சு பார்க்கும்போது சைனாவுக்கு டஃப் கொடுக்கிற ஒரே நாடா இந்தியாவை தான் பாக்குறாங்க. அந்த மாதிரி இதுல மோடி வந்து இந்த G7 மாநாட்டுக்கு விருந்தாளியாக அழைக்கப்பட்டார் போயிருக்காங்க. இந்தியா இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல, பல காலமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எதனால கூப்பிடுறாங்க, மோடியினுடைய ரோல் என்ன, எந்த மாதிரி முன்னெடுப்பு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, முதல்ல எதனால இவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தா, நான் சொன்ன மாதிரி குளோபல் சவுத் அப்படின்னு பார்க்கும்போது இந்த G7 குளோபல் சவுத் கண்ட்ரியே கிடையாது, யாருமே கிடையாது. சரி சைனாவை சேர்த்துக்கலாமா, அதான் நான் நம்பிக்கை கிடையாது அவங்க மேல, அதனால சைனாவை சேர்த்துக்கிறது கிடையாது. இந்தியாவை சேர்க்கறதுக்காக ரொம்ப பிரயத்தனப்படுறாங்க G7. அதுக்கு காரணம் நான் முன்னாடி சொன்ன காரணம்,
இதனால வந்து G7 இந்தியா சேர்ந்தா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வலிமையான, இது எதனால பாக்குறாங்க அப்படின்னா, பல விதத்துல வந்து மோடி வந்து அவருடைய சொல் இன்னைக்கு வேர்ல்டு உலக தலைவர்களுக்கு மத்தியில எடுபடும், பலரும் கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அவர் இந்த மாதிரி உலக தலைவர்களால ஏற்கப்பட்ட ஒரு தலைவரா இருக்காரு, ஆளுமை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எலெக்ஷன் ரிசல்ட் 2024 எலெக்ஷன் ரிசல்ட், அதாவது 4ஆம் தேதி ஜூன் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, 241 சீட்டு தான் பிஜேபி ஜெயிச்சுது. என்டிஏவோட சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய அறுதி பெரும்பான்மை வந்துடுச்சு, அதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அப்ப வந்து அந்த டயத்துல வந்து மோடி வந்து என்ன பண்ணாரு, நெய்பர்ஹுட் பாலிசின்னு சொல்லிட்டு எல்லா நாடையும் கூப்பிட்டாரு, பக்கத்துல மொரிஷியஸ், மால்டீவ்ஸ், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா எல்லாரையும் கூப்பிட்டா, பங்களாதேஷ் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. ஆனா ஒரு கண்ட்ரியை மட்டும் கூப்பிட, பாகிஸ்தானை கூப்பிடவே இல்லை. அதே மாதிரி வந்து வாழ்த்து செய்தி சொல்றதுல கூட நீங்க பாத்தீங்கன்னாக்க, சைனா வந்து பிரசிடென்ட் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு வாழ்த்து செய்தியை சொல்லல. அவங்க என்ன பண்ணினாங்கன்னா, கீழே இருக்கிற ஒரு டிப்ளமேட், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல ஒரு சாதாரண ஆபீசரை வச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏனோ தானோ ஓகே கங்கராச்சுலேஷன், நாங்க நல்ல உறவுகள்லாம் இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கு பதிலடி, சரியான பதிலடி கொடுத்தாங்க, அதை படிக்கிறேன் அப்படியே பாருங்க. அவங்க ட்வீட் பண்ணது பாருங்க, அதுவும் ட்விட்டர்ல, கங்கராச்சுலேஷன் டு பிரைம் மினிஸ்டர் அட் நரேந்திர மோடி பிஜேபி அண்ட் த நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் ஆன் த எலெக்ஷன் விக்டரி. வி லுக் ஃபார்வர்ட் டு எ ஹெல்தி அண்ட் ஸ்டேபிள் சைனா இந்தியா ரிலேஷன்ஷிப். அவங்க பிரசிடென்ட் நான் சொல்றேன். அப்ப உடனே இந்தியா என்ன பண்ணாங்க, அதே மாதிரி ரந்தீர் ஜெய்ஸ்வால் அப்படிங்கிற மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஸ்போக்ஸ் பர்சன், அவர் சொன்னதை கவனிங்களேன், எனக்கு என்ன புத்திசாலித்தனம் தான் தோணுச்சுது. தேங்க்யூ MFA மினிஸ்டர் ஃபாரின் அஃபேர்ஸ் சைனா ஃபார் கங்க்ராச்சுலேட்டிங் PM அட் நரேந்திர மோடி ஆன் ஹிஸ் எலெக்ஷன் விக்டரி. வில் கண்டினியூ டு பர்சியூ எஃபர்ட்ஸ் டுவர்ட்ஸ் நார்மலைசேஷன் ஆஃப் இந்தியா சைனா டைஸ் பேஸ்டு ஆன் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், பரஸ்பர மரியாதை, மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட், பரஸ்பர அனுகூலங்கள், அண்ட் மியூச்சுவல் சென்சிட்டிவிட்டி, உணர்வுகள், பரஸ்பர உணர்வுகள். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் இருக்கு. சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னுவாங்கல்ல, அருமையா பதில் கொடுத்துருக்காங்க. இதை தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இதை விட கொடுமை என்னன்னா, இந்த பாகிஸ்தான்ல இருக்கிற ஷபாஸ் ஷரீஃப் பிரைம் மினிஸ்டர், அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, ஆச்சரியப்படுவீங்க, இன்னும் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவர் வந்து பிரைம் மினிஸ்டரா ஓத் எடுத்ததுக்கு அப்புறம் தான், ஓகே பதவி பிரமாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க கங்கிராஜுலேட் பண்ணுவோம், ஏன்னா அவருக்கு அதிதி பெரும்பான்மை இல்ல தனியா பிஜேபிக்கு, எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களை பதவி பிரமாணத்துக்கு பாகிஸ்தான் கூப்பிடலன்னு யாராவது வருத்தப்பட்டது இப்ப புரிஞ்சிருக்கும். எதனால இதுவாது வெளிநாட்டுக்காரங்க, ஓகே அவங்க எல்லாம் எது வேணா சொல்லிட்டு போறாங்க, ஆனா நம்ம நாட்டுல இருக்கிறவங்களை என்னென்னலாம் தெரியுமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு லேடி இருக்காங்க லெஃப்ட் விங், தினந்தோறும் ரோட்ல இறங்கி நாங்க போராட்டம் பண்ணுவோம், உனக்கு 240 தானே இருக்கு, நீ என்ன வேணா பண்ணுவோம், ஒன்னும் பண்ண முடியாது, உன்னால எந்த பில்லையும் நாங்க பாஸ் பண்ண விட மாட்டோம், பார்லிமெண்ட்லயும் கூச்சல் போட்டு குழப்பம் பண்ணி போராட்டம் நடத்துவோம், ரோடுல மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம்னு ஓப்பனா பேசியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு லேடி லெப்ட் விங்ல இருக்கிற லீடர் அவங்க அந்த மாதிரி பேசியிருக்காங்க. இதை தவிர வந்து இன்னும் இனிமே அவ்வளவுதான், உலக அளவுல வந்து பெரிய லெவல்ல மோடி லீடர் லீடர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் ஒண்ணும் நடக்க போகுது கிடையாது, அவருடைய ஆட்டம் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரிலாம். நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னாக்க, நம்ம 2-3 விஷயத்த இந்த G7 இருந்தே பாக்கலாங்க, அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு வந்து அவர் போன உடனே அவருக்கு இருந்த வரவேற்ப, நீங்க அந்த வீடியோல எல்லாம் பாத்துருங்க, ஒரு தலைவர் பாக்கி இல்லாம அவரை வந்து வரவேற்று அப்படியே கட்டி தழுவினோம். மெலோனியை பத்தி நம்ம சொல்லவே வேணாம், மெலோடி டீம்னு செல்ஃபி வீடியோவே போட்டிருக்காங்க, அவ்வளவு இதுவா பிரமாதமா. சரி இந்த 7 பேர்ல நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, பைடன் ரேட்டிங் குறைஞ்சிட்டு வருது, போயிட்டு இருக்காரு அமெரிக்கா அதிபர். இமானுவேல் மேக்ரான் வந்து யூரோப்பியன் யூனியன்ல இருந்த எலெக்ஷன்ல தோத்து போனதுக்கு அப்புறமா இருக்கிற சபையை கலைச்சிட்டு எர்லி எலெக்ஷன் June 30 கூப்பிட்டுருக்காரு, அவரும் தோல்வி பயத்துல ரெடியா இருக்காரு. ஓலாஃப் ஜெர்மனி சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி யூரோப்பியன் எலெக்ஷன்ல அவுட், அங்க வந்து கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் பார்ட்டி தான், அதனால அவரும் வெளியே போறாரு. கனடா அதிபர் ஆல்ரெடி சரண்டர்டு, நான் தோத்துட்டேங்கிற அளவுல தான் பேசிட்டு இருக்காரு, ஜஸ்டின் த்ரூடோ. ஜெர்மனி, USA, கனடா எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க பிஃபோர் எலெக்ஷன், கேஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ண போது யூஎஸும் ஜெர்மனியும் நம்ம இந்தியா வீட்டு வாசல்ல வந்து நின்றுட்டு, எப்படி நீ அவரை அரெஸ்ட் பண்ணலாம், வாய முடிட்டு போ அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்னல் அஃபேர் இதுல தலையிடத்துக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு அப்பயே சொன்னாங்க. அவ்வளவு ட்ரபிள் பண்ணாங்க, எவ்வளவு டூல் கிட்ட வச்சு மோடி ஜெயிக்க விடாம இருக்கணும்லாம் பார்த்தாங்க. சரி 240 சீட் வந்தவொடனே இன்னுமே என்ன அப்படின்னா, ஒன்றும் நடக்கல. இதை பாருங்க, தைரியமா மோடி 3.0 அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணமே இதுதான்.
உலக லெவல்ல அவர் எந்த மாதிரி பொசிஷன்ல, மூணு பேர் வந்து எதிர்த்து நின்னாங்க, மூணு பேர் இன்னைக்கு தேர்தலில் அவங்களுக்கு தோல்விதான். அடுத்த மூணு பேர் இமானுவேல் மேக்ரான பத்தி சொன்னேன், ரிஷி சுனாக் எர்லி எலெக்ஷன் கூப்பிட்டுருக்காரு, அவரும் தோல்வி பயத்துல கூப்பிட்டுருக்காரு. அந்த மூணு பேரும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க, மேக்ரான், ரிஷி சுனாக், அப்புறம் இன்னொருத்தர் ஜப்பான் ஷீலா, அவரும் வந்து தோல்வி பயத்துல இருக்காரு. ஆனா அந்த மூணு பேர் வாயை திறக்கல, ஏதோ கம்பல்ஷன், மற்றவங்க பேசாம இருக்காங்க. ஸோ மூணு பேர் ஒளரி கொட்டி தோல்வி இதுல இருக்காங்க. மூணு பேர் டைரக்டா ட்ரபிள் பண்ணாட்டாலும் அந்த யாரு ட்ரபிள் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஆதரவா இருந்து மௌன விரதம் இருந்தாங்க. மூணு பேரும் அவுட், ஆறு பேர் அவுட். ராக் சாலிடா மோதியை சப்போர்ட் பண்ணி பின்னாடி இருந்தது ஜார்ஜியா மெலோனி, இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் மட்டும்தான். சரி, G7 மாநாட்டில் வந்து பாருங்க எந்தெந்த லீடர், அந்த போட்டோ வீடியோ எல்லாம் பாருங்க. மோடி ஆக்குபைஸ் த செட்டர் ஸ்டேஜ் அப்படின்னு உலக நாளிதழ்கள் எல்லாம் வந்திருக்கு. நம்ம சொல்ல வேண்டாம் எந்த இடத்துல நிக்கிறாருன்னு பாருங்க, பல லீடர்கள் இன்வைட்டிஸ் எல்லாம் பின்னாடி கீழே. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லா லீடருமே ரோமன் கேத்தலிக்னுடைய மிகப்பெரிய மத தலைவரான போப் பிரான்சிஸ் அவர் எல்லாருக்கும் வேறுனா ஒரு சிலருக்கு மட்டும் கை கொடுத்தாரலாம் ஹலோ அப்படின்னாரு. மோதிய என்ன செஞ்சார நீங்களே வீடியோல பாத்துருப்பீங்க, ஆற கட்டி தழுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவரை கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க, யாரோட ஹெல்ப்பையும் அவர் கேட்கல, மோதி தான். இதுல இருந்தே நிலைப்பாடை புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாம். ஆனா இங்க பல பேர் வந்து ரொம்ப கேவலமாகவும் அவரை விமர்சனம் செஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப உங்களுக்கு நான் வந்து மோதி 3 நிலைப்பாடையும் ஏன் வந்து G7 வந்து அவரை வந்து உள்ள வாங்க சேருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கும் காரணங்களை சொன்னோம். எந்த விதத்திலையும் வந்து 241 சீட்டு தான் அறுதி பெரும்பான்மை பிஜேபிக்கு மட்டும் இல்லை அப்படிங்கிறது இல்லாம, NDA-க்கு அப்படின்னு வந்து அவர் பிரதம மந்திரிய பதவி ஏற்றதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உலகத்துல ஒரு நிலைமை இருக்கு. எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றாங்க, எல்லாரும் அவரை தான் ஒரு தலைவராக ஏத்துக்கிறாங்க. ஆளுமை அப்படிங்கிறது இதுதான். நைஸா வந்து சில பிட்டெல்லாம் போட்டு பார்த்தாங்க, திபெத்துக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து அவங்க செல்ஃப் டிட்டர்மினேஷன் ரூல் கொண்டு வரணும், ஃப்ரீடம் கொடுக்கணும், அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடந்திருக்கு. சரி, இந்தியா என்ன பண்ணும், ஆதரிக்குமா, நியூட்ரலா இருப்பாங்க. ஏன் நியூட்ரலா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, இன்னைக்கு திபெத்தை பிரிச்சோம்னா அதே சைனா நாளைக்கு காலிஸ்தானை வச்சுக்கிட்டு பஞ்சாபை ஏன் பிரிக்காதுன்னு, அப்ப இவங்களை இதே கனடாவும் அமெரிக்காவும் அவங்க கூட சேர மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம். நம்மளுடைய பிரச்சனையை நம்ம தான் சால்வ் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு வந்து நான் ஓகே தலாயலாமா வந்து தர்மசாலால இமாச்சல் பிரதேஷ்ல வந்து இருக்காரு, இடம் கொடுத்துருக்கோம். ஆனா திபெத் வந்து சைனால போகணுமா வரணுமாங்கிறது வந்து உலகம் UN-ல முடிவு பண்ணணும், அப்ப நம்ம எந்த மாதிரி ஓட்டு போடுவோம்ன்றத பார்க்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நாட்டுல வந்து இன்னைக்கு பிரிவினைவாதம் மிக பெரிய அளவுல ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, உள்ளுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. அதனால எதையுமே ஓபனாங்க, அதுல வெரி டிப்ளமேட்டிக்கா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். நாளைக்கு இதே மாதிரி தைவானோட நம்ம வந்து நிறைய ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டிருக்கோம், சைனா அப்செக்ட் பண்ணது பண்ணக்கூடாதுங்கிறாங்க, அது மாதிரிதான். சோ திபெத் ஒரு பக்கம் இந்த மாதிரி, இந்தியா எப்படி சாமர்த்தியமா டிப்ளமேட்டிக் அப்படிங்கிறவங்கள மாதிரி இருக்காங்க. G7 சேருவாங்களா அது இப்ப சொல்ல முடியாது, எந்த மாதிரி அது ஷேப் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. ஏன் அப்படின்னா G7 சேர்ந்தா சைனா ஓகே, ஆனா ரஷ்யாவை பத்தி நமக்கு எவ்வளவோ உதவி செய்யறாங்க. G7 என்ன பண்ணுவாங்க, ரஷ்யாக்கு எகென்ஸ்டா பண்ணணும், நம்ம பண்ண முடியாது, நம்மளும் நட்பு நாடு அது. ஸோ இதுல வந்து G7 வந்து அவங்க ஆசைப்படுறாங்க, ஏன்னா சைனாவுக்கு செக் வைக்கணும், குளோபல் சவுத்துல ஒரு கண்ட்ரி இந்த G7 பார்ட்டிசிபேட் பண்ணணும், இதெல்லாம் சொல்றாங்க. மோடி ஆனா ரொம்ப பிரமாதமா கேர்ஃபுல்லா டிப்ளமேட்டிக்கா புத்திசாலித்தனத்தோட நடந்துகிட்டாரு, யாரையுமே குறை சொல்லல, யாரையுமே இது பண்ணல. G7 சேரத்துக்கான தகுதியையுமே எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்ப இந்த கடந்த G20 மாநாடு, Group 20 மாநாடு நடந்தது இல்ல டெல்லியில, அது பாருங்க, ஒரு வருஷமா ஒவ்வொரு நாட்டு மக்களும் ஒவ்வொரு டைம் ஒரு ஒரு குழுக்கள் வரும்போதும் ஒவ்வொரு ஊருக்கா கூட்டிட்டு போய் காஷ்மீர் முத கொண்டு கூட்டிட்டு போய் பாருங்க, நாங்க வந்ததுக்கு அப்புறம் 370 எடுத்தா அதாயிடு இதாயிடு நீங்க பாருங்க, அமைதியா இருக்கு, அமைதி பூங்காவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காமிச்சிட்டு வந்திருக்காரு எல்லாத்தையும். அதுல வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, இது இதை வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி உலக தலைவர் பாக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஆப்பிரிக்கா யூனியன் அதை ஒரு குரூப்பா வந்து G20 G20+1 ஆக்கியிருக்காரு. ஆப்பிரிக்க நாடுகள்லாம் பாரத பிரதமரை ரொம்ப போட்டுறாங்க, முன்னாடி எல்லாம் சீண்ட கூட மாட்டாங்க அவங்களெல்லாம். மேக்ரான் வந்து மெலோனி மேடம் ஏறின மாதிரி தான் கிழிச்சு தொங்க விட்டாங்க, அந்த மாதிரி இருந்து அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ரெண்டாவது அதுல G20 குவாடு பிரிக்ஸ், பிரிக்ஸ்லயும் மிகப்பெரிய மரியாதை இருக்கு இந்தியாவை பொறுத்தவரைக்கும். எதிர்பார்க்கிறாங்க, இந்தியா என்ன செய்ய போகுது சொல்லுங்க அப்படின்னு, நீங்க வழிகாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு நிலைமை. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் G7 யூஸ் ஆகும், இவங்களுக்கு அந்த அனுபவங்கள் நிறைய இருக்கு, அரவணைச்சு போற ஒரு சுபாவம் இருக்கு அப்படிங்கிறாங்க.
எல்லா நாட்டினுடையும் எதிரி நாடா இருந்தாலும் சரி, இது வரலாம். சைனா கிட்டே நம்ம என்ன சொல்றோம், நீ பாட்டுக்கு உன் இடத்த வச்சுக்கிட்டு இரு, சும்மா நாடெல்லாம் எல்லா இடமும் உன்னோடது, நான் உலகமே உன்னோடது அப்படிங்கிற மாதிரி பேசிதான் என்ன செய்ய முடியும். நான் தான் உற்பத்தி பண்ணுவேன், உங்க நாட்டுல வந்து சாணும், உன் நாட்டுல எந்த தொழில் நடக்கக்கூடாது, என்னுடைய தொழில் நடக்கணும், என் நாட்டு முன்னேறணும், நான் கொண்டு வந்து டம்ப் பண்ணுவேன், இதெல்லாம் தான் வந்து வேண்டாங்கிறாங்க. நீ உன் நாட்டுல செழிப்பாயிரு, நான் என் நாட்டுல செழிப்பா இருக்கேன், என் பாதையில நீ குறுக்கிடாத, உன் பாதையில நான் குறுக்கிட மாட்டேன், ஆனா நீ முரண்டு பிடிச்சானா நான் டபுள் முரண்டு பிடிப்பேன் அப்படிங்கறது தான் கொள்கை. ஸோ இந்த மாதிரி மேரிடைம் செக்யூரிட்டியிலிருந்து எடுத்து இன்னைக்கு டிஃபென்ஸ்லேருந்து க்ரோத், எக்கனாமிக் க்ரோத்திலிருந்து ஜிடிபியிலிருந்து எல்லா விதத்திலையுமே இந்தியா உகந்த நாடாகப்படுவதனால மோடிக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் மரியாதை கிடைச்சிருக்கு இன்டர்நேஷனல் லெவலில். இதை யாருமே வந்து இது ஏதோ ஏனோ தானோன்னு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது, இன்னும் வலிமையாக தான் இருக்கார். இன்னும் போக போக இன்னும் நிறைய நிகழ்வுகள்லாம் நடக்கும், அதில் அவருடைய திறமையும் அவருடைய பெருமையும் இன்னும் வெளியில் வரும் தான் எனக்குப்படுது. ஒரேடியாக ஏதோ மோடியையும் மட்டும் நிறைய குறைகள் இல்லாமல் இருக்கு ஒரு விதத்துல குறைகள் இருக்கலாம், அதெல்லாம் சரி செய்யப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் டிஎம் வியூவர்ஸ், உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகுற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம். நன்றி.